மலம் மூன்று. மலம் மூன்றுனா மூன்று வகையான மலம் இருக்குது நம்ம உடலில். இந்த மலத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா முக்தி கிடைக்கும், இறைவனை வந்து அடையலாம். பரிசுத்தமானவனு அடையணும்னா நம்ம சுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்தமானவனுக்கு நம்ம இப்போ அசுத்தமாக இருக்கோம், பரிசுத்தமாக ஆயிட்டோன்னா அவனை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஆணவம் மாயை கண்மம், ஆணவம் மாயை கண்மம். ஆணவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் எல்லாத்துலேயும் பெரியவன் அப்படின்னுங்கிறது ஒன்று. அப்புறம் என்னை விட மிக சிறந்தவன் யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது ஆணவத்தோட கூறு. ஆணவம் வந்து ஒரு மலம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மாயை, மாயங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, தனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை வந்து மறைக்கிறதுக்கு பேர் மாயை. நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை மறைச்சிரும், அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாயை வந்து மறைச்சி வச்சிருவோம். இந்த மாயை திறன் நீங்கிடுச்சுன்னா நமக்கு என்ன அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்காலத்தையும் உணர்ந்த பெரியவங்களை மாயை நீக்கிட்டாங்கன்னா அது முக்காலத்தையும் உணர முடியும். கண்மம் அப்படின்னா வினை செய்தல், வினை செயல். அதாவது நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ விதிவசத்தில் அது வந்து நடக்கும். அதுக்கு துணை போகிறது தான் கண்மம்ங்கிறது. அதுக்கு வந்து நம்ம உடம்போ மனசையோ இங்கே அசைக்காமல் எதுவும் பண்ண முடியாது. கண்மம் வேலை செய்யணும்னா அசைக்கணும், கை காலில் அசைச்சா தான் எங்கேயாவது போக முடியும் வர முடியும். அந்த அசைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது தான் கண்மம்னு பேர். அந்த கண்மம் வந்து பல வகையில் பல ரூபத்தில் வேலை செய்யும். அசைத்தல் அப்படின்னா எதெல்லாம் அசைக்குங்கிறது, கண் அசைக்கா, காது அசைக்கா, நாக்கு அசைக்கா, அல்லது வந்து கை அசைக்கா, காலை அசைக்கான்னு யாருக்கும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. கோபத்தில் எது வேலை செய்யும், காமத்தில் எது வேலை செய்யும், லோபத்தில் எது வேலை செய்யும், மதத்தில் எது வேலை செய்யும் அப்படிங்கிறது கண்மத்துக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் இயக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் கண்மம்னு வச்சுருக்காங்க.